ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மட்டன் ஈரல் வறுவல், அதாவது வறுவல்னு சொல்ல முடியாது, இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போகிறேன். பட்டை அண்ட் தென் பிரியாணி இலை ஒன்று, கூட 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே வந்துட்டு அன்னாச்சிப்பூ, 3 அன்னாசிப்பூ வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது கூட வந்து அந்த ஸ்டார்னீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஸோ அதனால் அதை ஆட் பண்ணல. கூட வந்துட்டு இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஆயில் எதுவுமே சேர்த்த வேண்டாம், நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்து மல்லி வந்து நல்லா பவுடராக அரைப்படும். இதை வந்து நம்ம தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வறுத்து கருகு விட்டுட்டிங்கன்னா கச்சல் வந்துடும் குழம்புல. ஸோ வந்து நல்லா லைட்டாக வெடிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்துட்டு இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா வந்து வறுத்தாச்சு. இதை நான் எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்தில் வந்து ஆயில் விட்டுக்க போகிறேன். ஏன்னா நான் சின்ன வெங்காயம் வணக்க போகிறேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஸோ வந்துட்டு சின்ன வெங்காயம் கிடச்சினா கண்டிப்பாக அதே ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இதுலேயே குழம்பு வைக்கிறதுனால இவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணி நீங்கள் வந்து வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம். தனியாக வணக்குறீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு பாருங்கள் ஒரு 30 வெங்காயத்துக்கிட்ட, குட்டி குட்டி வெங்காயம் தான், குட்டி குட்டி வெங்காயம் தான் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெல்லாம் ஆட் பண்ணணும். பெரிய சின்ன வெங்காயத்துலேயும் இன்னும் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதுவும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இது பாருங்கள் சைடு இதை நல்லா ஆறிட்டுருக்கு. இதை நல்லா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா வணக்கிட்டு இதையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வணங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் வந்துட்டு ஒரு 4 மிளகாயை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். மிளகாய் வந்து கருகு விட்டுறாதீங்க, அதுவும் நல்லா புஃப்னு உப்பி வந்த உடனே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். இதையும் வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதோடு இதை நான் எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் வெங்காயம் மல்லி ரெண்டையும் ஒன்றா அரைக்க வேண்டாம். மல்லி அதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதை தனியாக பவுடராகவும் இதை தனியாகவும் அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதே எண்ணெயில் பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்திருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. அண்ட் தென் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அது ரெண்டும் நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து தேங்காய் ஆட் பண்ணணும், அது மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலை, நான் அதை பண்ணணும் இன்னும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெங்காயம், 3 வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடியாக நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப பெரிய வெங்காயம் அப்படின்னா 2 ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும், நார்மல் மீடியம் சைஸ்னால் 3. இதை நல்லா வந்து செவக்க வறுக்கணும். இப்போ இது வறுக்கிறதுக்கு முன்னாடி, சரி இது வணங்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம வந்து மட்டன் வாங்கும்போது மேக்ஸிமம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கும் கட் பண்ணி தர டைம் இல்லை. நல்ல குட்டி குட்டியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து குட்டி குட்டியாகவே வாங்கிக்கோங்க. அண்ட் தென் கிரேவி செய்யும்போது கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த கிரேவி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா ப்ரௌனாக குக் ஆகிடுச்சு. அது கூட நான் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நான் அதை வணக்கி எடுத்திருக்கேன். இது கூட இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கெட்டியான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 கட்டை பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்தளவு கிடைக்கும். இதுவும் நல்லா பச்சை வாசம் போனோடனே இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1 கூட போதும், நோ ப்ராப்ளம். இதுவும் நல்லா வணங்கணும், அதனால் இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வணங்கு. ஸோ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து வணக்கிக்க மூடி வச்சிடுறேன். மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வந்து வணங்கிடும். எப்போவுமே தக்காளி மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பாருங்கள் இப்படி வணங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு வணக்கிட்டே இருந்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் வணங்காது. இப்போ வந்து அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஃபுல்லாக நான் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அதை இப்போ வந்து இந்த டைமில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ சேர்த்தோன்னா அதனோட பச்சை வாசம் போகும். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன்லேயே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தான் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு மட்டன் ஸ்மெல் பிடிக்காது, மட்டன் சாப்பிட மாட்டேன், ஈரல் மட்டும் அப்பப்போ சாப்பிடுவேன். ஸோ வந்து அது கூட மஞ்சள் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் மட்டும் போட்டு வச்சுட்டு அதனோட ஸ்மெல் வந்து வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் வந்து அந்த மட்டன் ஸ்மெல் அடிக்காது. நல்லா போட்டு குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்து ஒரு மிக்ஸ் பண்ணோடனே இதில் வந்து நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். மட்டன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1/4 to 1 kgக்குள்ளே இருக்குங்க. பாருங்கள் நான் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட அப்படியே சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதிலிருந்தே தண்ணி வரும், நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. கடைசியில் நீங்கள் இதிலிருந்து தண்ணி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி தேவை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
பாருங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் நல்லாவே பெரிய பெரிய பீஸாக போட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கும்போது குட்டி குட்டியாக கேட்டு வாங்கிக்கோங்க, கூடவே கொஞ்சம் கொழுப்பும் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு தட்டம் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா அது தானாக வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நான் இதை மூடி வச்சிடுறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தேங்காயை வந்து நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன், நீங்கள் வந்து கையிலேயே திருகிறனாலும் திருகிக்கலாம். இதை வந்து எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்னா நல்லா அது வந்து உதிரி உதிரியாக ஆகிற மாதிரி. இப்போ பாருங்கள் இது நல்லா கெட்டியாக இப்போ எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா இப்படி இருக்கு இல்லையா, எடுக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா செவக்க, ரொம்ப செவக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்துட்டு அந்த வெங்காயம் மிளகா இருக்கு இல்லையா அதோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை நீக்கி பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் தேங்காய் மிளகா அதை வந்து நம்ம இதோட சேர்த்துற போகிறோம். அதை சேர்த்திட்டு மிக்ஸி கொஞ்சம் வந்து இது பண்ணி ஊற்றுனிங்கனாவே அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை இதோட சேர்த்துட்றேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடுவோம். ஓகே அவ்வளோதான், இதை இப்போ மூடி வச்சு குக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஆஃப் அன் ஹவருக்கு மேலே குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் காரம்பத்தில் ஸோ அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வரமிளகா தூள் இருந்துன்னா அதை ஆட் பண்ணுங்கள், என்கிட்ட இல்லை. ஸோ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன் வீட்லேயே செஞ்சது. அண்ட் தென் வந்து வீட்லேயே அரைச்ச மிளகுத்தூள் கூட கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான்வெஜ்ஜில் கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் கொஞ்சம் மேலே மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.